ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில கிரேஸ் டிவி வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தந்த கிருபைக்காக என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீதிமொழிகள் 13:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஒருவேளை 2017 ஒரு அற்புதத்துக்காக, ஒரு பிள்ளை செல்வத்துக்காகவோ, இல்ல கடன் பிரச்சனை மாற, வியாபாரம் செழிக்க, வேலை வாய்ப்பு கிடைக்க, அநேக ஆசீர்வாதத்தினால நீங்க 2017 காத்திருந்த நாட்கள் இருந்திருக்கும். ஆனா இந்த 2018 இந்த முதல் மாதத்துல கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். நம்ம சோர்ந்து போக முடியும், நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை நடக்கலே அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரும்போது தானாகவே நம்ம சோர்வு நம்மை தாக்கும். அப்போ வேதத்திலையும் சோர்ந்து போன ஒரு சகோதரியை நம்ம பார்த்து உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். 1 Samuel 1:1 அன்னாள் என்ற சகோதரி பிள்ளை இல்லாதபடினாலே அதிக நாட்களாய் அவள் காத்திருந்து சோர்ந்து போய் தேவ சமூகத்துல போய் கதறி தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த போது கர்த்தர் அன்னாளின் ஜபத்தை கேட்டு அன்னாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரா, இந்த 2017 நீங்கள் எதிர்பார்த்திருந்த அற்புதங்கள், அதிசயங்கள், உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதம் ஒருவேளை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2018 நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். அன்னால் அதிகமாய் சோர்ந்து போய் மனம் கசந்து தேவ ஆலயத்தில தன் இருதயத்தை ஊற்றினான். சோர்ந்து போயிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரா, தேவனிடத்துல உன் இருதயத்தை ஊற்றும்படியாய் சாயங்கால வேளையில உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இருதயத்தை தேவ சமூகத்துல நம்ம ஊற்றும் போது நம் இருதயத்தின் அங்கலாய்ப்பை அறிந்த இயேசு நம் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவரா இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் ஒருவேளை கிடைக்காம நீங்க இருந்திருந்தாலும், ஊழியத்தில, வேலையில, குடும்பத்தில என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போயிருந்தாலும், கர்த்தரை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் அற்புதத்தை செய்கிறவர். இயேசு ஒருவரே நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். இன்றைக்கு இந்த வேளையில இயேசுவை விசுவாசிக்கும் போது, இயேசுவிடத்தில் இருதயத்தை ஊற்றும் போது, உங்களுடைய நெடுங்காலமாய் நீங்க காத்திருக்கிற காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். வேதத்துல அன்னால் அதிக வருஷமாய் காத்திருந்து, ஒரு பிள்ளைக்காக காத்திருந்து, அவள் சோர்ந்து போய் இருந்த நேரத்துல அவள் இருதயத்தை தேவ ஆலயத்துல ஊற்றி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவளுடைய வேண்டுதலை கேட்டு அவளுக்கு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அதே போல நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக இங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்களா, இன்னும் தேவ சமூகத்துல அதிகமாய் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்க சோர்ந்து போன இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படியா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம முதலாவது தேவ சமூகத்தை தேடுவோம். கர்த்தரை நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நம்ம முதன்மையாய் வைக்கும் போது கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு சந்திக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆதியாகத்துல நம்ம வாசிக்கிறோம், 1 அதிகாரத்துல கர்த்தர் வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஆதாமையும்
அவருடைய சாயலாய் உருவாக்கி ஆதாமிடத்துல சொன்னார், இவைகள் எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கர்த்தர் ஆசீர்வாதத்தை நம்ம கரத்துல ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்கும் கூடாதபடி அநேக தடைகள், அநேக சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஒருவரால மாத்திரமே நம்ம ஜெயம் கொள்ள முடியும். அது இயேசுவின் நாமத்தினால மாத்திரமே நம்ம சூழ்நிலையோ நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க முடியும். ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வேலையில தேவ சமூகத்திலே ஆண்டவரே அங்கலாய்ப்பை அறிந்தவர் நீங்க, அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு. அந்த இயேசு கிட்ட உங்க அங்கலாய்ப்பை சொல்லுங்க, கர்த்தர் உங்க அங்கலாய்ப்பை மாற்றி அன்னால் அதுக்கு பின்ன ஜெபித்ததுக்கு பிறகு அவள் துக்க முகமா இருந்தது இல்லை என்று 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். நீங்க அற்புதத்துக்காக ஏங்கி ஜெபிக்கிறீங்களா, கர்த்தருடைய சமூகத்துல போய் இருதயத்தை ஊற்றி சொல்லுங்க. அதுக்கு பிற்பாடி கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். உங்க இழைத்து போன இருதயத்தை கர்த்தர் ஓ மகிழ பண்ணுவார். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது அன்னால் ஒரு ஆண் பிள்ளை வேணும் என்று சொல்லி விரும்பி தேவ சமூகத்துல ஜெபித்தால் அவள் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சியம் போல் இருக்கும் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்க விரும்புகிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தேடி வரும்போது உங்க உள்ளத்துல சந்தோஷம், சமாதானம், நிம்மதி உண்டாயிருக்கும். அதை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசுதான். அந்த இயேசுவை நீங்க விசுவாசிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாராயிருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், என்ன விதமான தேவையில இருந்தாலும், அந்த தேவைகளையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் விசுவாசிங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களோடு கூட இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக, உங்க அற்புதத்துக்காக நீங்க எதுக்கெல்லாம் காத்து இருக்கிறீங்களோ அந்த அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யும்படியா நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என்னோடு கூட நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாராயிருந்தாலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கை அற்புதத்தை செய்வார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையில உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் என்று உடைய வேதத்துல நாங்கள் வாசித்தோம். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று அன்றுவரே அன்னால் நெடுங்காலமாய் ஒரு பிள்ளைக்காக காத்திருந்து ஜபம் பண்ணினாள். ஆனால் பிள்ளையை கொடுத்த பொழுதோ அவள் முகம் துக்க முகமாய் இருந்ததில்லை என்று நாங்கள் வேதத்துல வாசி. அதே போல ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாராயிருந்தாலும், எந்த சகோதர சகோதரிகளா இருந்தாலும், ஓ ஆண்டவரே அவங்க காத்திருக்கிறதலை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். அவங்க வாழ்க்கையில கர்த்தர் அன்னாளுக்கு செய்த அற்புதத்தை போல அவங்க வாழ்க்கையில கர்த்தர் நீங்க அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் கூட நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவங்க இருதயத்தை இழைத்து போக பண்ணாதபடி அவங்க இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால நீர் ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர். இயேசுவின் நாமத்தினால எல்லா அற்புதங்களும் நடக்கும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்து உன் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்குவோம். உங்களுக்கு ஜபம் தேவைப்படுமானால் கீழே பார்க்கிறதான தொலைபேசி எண்ணில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்காக 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.